குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக கோதுமை மாவில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சும்மா கொஞ்சமாக சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு டவராவில் ஒரு டவரா கோதுமை மாவு, அதுக்கு ஒரு ரெண்டே கால் பங்கு வெல்லம் நெசுக்கி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் ஊற்றுறதுக்கு தேவையான அளவு நெய், முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுட்டுருக்கேன், ஏலக்காய் பொடி ஆல்ரெடி ஜீனியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஒரு பாலில் கரைச்சி வச்சுப்போம். இப்போ இந்த செய்முறை எப்படி பண்ணணும்னா, இந்த கோதுமாவை ஒரு அரை பங்கு ரொம்ப முக்கால் பங்கு நல்லா தண்ணி விட்டு கெட்டியமாக கரைச்சி அடுப்பில் செட்டியை வச்சு ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் கிண்டணும். முதல்ல நம்ம கரைச்சிப்போம். அப்படியே ஒரு அடுப்பில் செட்டியை போட்டுட்டு கோதுமை கொஞ்சமாக ஜலம் விட்டு திக்கான பக்கத்துக்கு கரைச்சி கோதுமாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அடுப்பில் செட்டியை போட்டு இந்த செட்டியில் அந்த கோதுமாவை நல்லா கரைச்சி ஊற்றிடணும். நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அடி பிடிக்காமல் சின்னதாக அடுப்பை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேகத்துக்கு கலரி விட்டுணும். நல்லா கலரி விட்டுணும், பிடிச்சி போடணும், நல்லா கலரி விட்டுணும். ஒரு 10 நிமிஷம் இப்படி நல்லா கலரணும். நல்லா கலரணும், அடி பிடிக்காமல் கலரி விடணும். இந்த கோதுமை மாவு நல்லா அந்த ஊற்றின ஜலத்தில் நல்லா வெந்துன்றோம். நல்லா வெந்துன்றோம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு பங்கு போட்டிருக்கோம்னா 2.5 பங்கு அல்லது 2.5 பங்கு வெல்லம், வெள்ளத்தை இந்த கோதுமை மாவில் சேர்த்து நல்லா கலரணும். வெள்ளம் இலைச்சிட்டு வரும்போது நல்லா கொட்டி கலரிடணும். நல்லா முதல்ல வெள்ளம் போட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும். இப்போ நல்லா இந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வரும்போது இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த நம்ம வெள்ளம் கரைஞ்சோன்னா நைதானோ இந்த சேப்பு கரைச்சி வச்சுருக்க பால் வச்சுருக்க கொஞ்சோண்டு கேசரி பவுடரை அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கலரி விடணும், நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு வாசனைக்கு தேவையான அளவு ஜீனியில் அடித்து வச்ச ஏலக்காய் பொடியும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் அதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சோண்டு அடி பிடிக்காமல் வரதுனால முதல்ல மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கிறோம். நெய்யை கொஞ்சம் அதில் ஊற்றுறோம். ஊற்றி இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கலரிட்டுருக்கோம். முந்திரி பருப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன், அது நல்லா இதாகட்டும், அதுலேயே சேர்ந்துக்கிட்டோம். தேவையான அளவு ஏலக்காய் பொடி வாசனைக்கு நெசுக்கி வச்சுட்டது ஜீனியில் அடித்து வச்சுட்டது சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் இது கொஞ்சம் கெட்டிப்பட்டணும். கட்டி கெட்டிப்பட்டோன்னா ஒரு தட்டு கொஞ்சம் பிளேட்டில் நெய் தடி வச்சுட்டுருக்கேன், அதில் ஊற்றி வச்சுட்டு ஆடினோடனே வில்லை போட வேண்டியதுதான். அருமையான கோதுமை மாவு ரெடிமேடு, இமீடியட்டாக போடலாம், இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அது எதுவுமே கோதுமை பால் அரைச்சி சம்பா கோதுமை ஊற வச்சு அரைச்சி பால் புழிஞ்சு பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். நல்லா கலரினோம்னா 2 நாள் இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சுனோம்னா 3 நாள் இருக்கும். ஜலம் ரொம்ப ஊற்றாமல் நல்லா சுண்டி பண்ணினோம்னா, திக்காக பண்ணினோம்னா 2 நாளைக்கே இருக்கும். நல்லா பண்ணிவிட்டு இப்போ இது மேலே கொதிச்சு வரும்போது நெய்யை நிறையா ஊற்றிக்கணும். இந்த தட்டுலையும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கணும். இது நல்லா நெய்யை ஊற்றணும். நெய்யை ஊற்றினோம்னா ஊட்டிக்காமல் நல்லா சுவையெல்லாம் வரும். நல்லா வருது பாருங்க, சுவையெல்லாம் வருது பாருங்க. சட்டியில் ஓட்டாமல் இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கணும். இருந்தாலும் கெட்டிப்பட்டோன்னே தூக்கி இதில் பிரேக்கில் கொட்டிடுவோம். வேறு கொஞ்சம் கொட்டுவோம்.
நீங்கள் விட்ட ஊற்றிடுவோம். ஒரு 2 to 3 minutes இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். கெட்டிப்பட்டோன்னே கட்டில் கொட்டிட்டு ஆறின அப்புறம்தான் அது வில்ல போடும். உடனே போட முடியாது, ஆறின அப்புறம்தான் வில்ல போடும். இது வந்து என் மாரி தட்டில் குட்டியாச்சு, நிறைய தடவி நல்லா குட்டியாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறினோன்னா மில்ல போட்டு எடுத்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா அப்படியே திருநெல்வேலி எழுதுற மாரி பிச்சும் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஏகாதசி, கிருஷ்ணருக்கு இன்றைக்கி நேபத்தியம், ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பெருமாளுக்கும் எல்லாருக்கும் சுவாமிக்கு நேபத்தியத்தை பண்ணிவிட்டு, உங்களாம்பிகை ஆதிகம்பேஸ்வரர் எல்லாருக்கும் அதுக்கு நேபத்தியத்தை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா இந்த அல்வா வந்து ஒரு பிரசாதமாகவும் கிடைக்கும். எனக்கு நான் ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லேயும் நான் ஒவ்வொரு ஸ்வீட்டு போடுறேன். இந்த மைல் ஸ்டோனில் இதை போட்டிருக்கேன், நீங்கள்லாம் பேர் ஆதரவு தந்துட்டுருக்கேன். மறுபடியும் இந்த அல்வாக்கும் எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். குறை நிறை இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சேனலில் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அவசியம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வேலை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல். ஒவ்வொரு நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஒரு இது சேனல் ஒரு ஸ்வீட் போட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டு, முடிஞ்ச போது டைம் இருக்கிற போது அனுப்பிச்சி பாஸ் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா ஆதரவு தந்துட்டுருக்கேன், மேலும் மேலும் ஆதரவு பெறுகணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல ஒரு மீண்டும் ஒரு நல்ல ஒரு மெனுவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல் ஒன்ஸ் அகெயின்.